சிம் கார்டில் ஏன் இந்த மாதிரி ஒரே ஒரு கார்னரில் மட்டும்தான் வெட்டியிருக்கு? மிஸ்டர் பீன் உங்களுக்கு தெரியும்னா மிஸ்டர் பீனோட இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம டெய்லி டீயில் தொட்டு சாப்பிட்ற பிஸ்கெட்டில் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டிருக்காங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது பிரஜுவல், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 10, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலான மக்கள் வந்து ட்ரெயினில் டிராவல் செய்கிறாங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ட்ரெயினில் போயிருப்பீங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு எதுவுமே இருக்காது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு இருக்கிற ஒரே பொருள் நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மட்டும்தான். அந்த மொபைல் உங்கள் கை தவறி ட்ரெயின்லேருந்து வெளியே விழுந்தா என்ன ஆகும்? ஒருவேளை நம்ம மொபைல் வந்து இதோட போச்சுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. ஒருவேளை உங்கள் கையை தவிர உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ட்ரெயின்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க இந்த கம்பியோட நம்பர் வந்து நோட் பண்ணுங்க. அடுத்ததா உங்க ட்ரெயின் வந்து எந்த ஸ்டேஷன்ல நிக்குதோ அந்த ஸ்டேஷன்ல நீங்க போய் இந்த நம்பர் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்க போனை ரெக்கவர் பண்ண ரயில்வேல ஒரு தனி டீமே இருக்காங்க. ஒருவேளை உங்க லக்குக்கு உங்க போனை யாரும் எடுக்கலனா உங்க போன் உங்களுக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 9, நம்ம கால்லையோ கையிலையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்ன காயப்பட்டாலும் நமக்கு ரொம்ப வலிக்கும், ஆனா நம்ம நகத்தையும் முடியவும் வெட்டும் போது ஏன் நமக்கு வலிக்க மாட்டேங்குது? இதே வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்ல செத்து போற செல்ஸ் எல்லாம் தான் நம்ம நகமாவும் முடியாவும் வளர்ந்து வெளியே வருது. ஏற்கனவே நம்ம நகமும் முடியும் இதெல்லாம் டெட் செல்ஸால தான் வளர்ந்துருக்குது. ஸோ அதனால நம்ம முடியும் நகமும் இதெல்லாம் டெட்டாக தான் இருக்கு. இதனாலதான் நம்ம அதெல்லாம் வெட்டும் போது நமக்கு வலிக்க மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம முடிக்கும் நகத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெட்டும் போது நமக்கு வலிச்சிருக்கும். நம்பர் 8, இந்த இலைக்கு மேலே இருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பட்டன் இலைக்கு மேலே ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் நினைக்கிறதுக்கு எதுவுமே இது இல்லை. பட்டாம்பூச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆனால் பட்டாம்பூச்சியோட முட்டையை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒருவேளை பார்க்கலனா இது வேறு ஒன்றுமே இல்லை, இது பட்டாம்பூச்சியோட முட்டைகள் தான். நம்பர் 7, நம்ம எல்லோரும் மொபைலில் யூஸ் பண்ணுற இமெயிலை யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வெளிநாட்டில் யாரோ ஒருத்தன் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பான்னு நம்ம நினைப்போம், ஆனால் இந்த இமெயிலை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த 14 வயசு பையன்தான். அந்த பையன் பேர் வந்து சிவா ஐயாதுரை. 1978 இந்த இமெயிலை கண்டுபிடிச்சிருக்கான். நம்பர் 6, கல்யாணம் பண்ணுறது ஒவ்வொரு இடத்திற்கான கலாச்சாரம் படி வித்தியாசமாக செய்வாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க சொல்லணும்னா ஒன்று டெக்கரேஷன் பார்த்து சொல்லுவாங்க, இல்லைனா நல்லா சாப்பாடை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் கல்யாணம் நடந்த வீட்டில் அதிகமாக கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கல்யாணமே ரொம்ப கிராண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வாவ், ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நார்த் கொரியாவில் கல்யாணம் பண்ணும்போது முதல்ல கேட்டரிங் புக் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஃபேக் கெஸ்ட் ஏஜென்சியை கண்டிப்பாக புக் பண்ணுறாங்க. இந்த ஃபேக் கெஸ்ட் ஏஜென்சி எதுக்காகனா கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கூட்டத்தை காமிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்பர் 5, ஒரு எறும்பையும் ஒரு சீத்தையை வச்சு காமிச்சு இதில் எது ரொம்ப வேகமாக ஓடுன்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக சீத்தை வந்து சொல்லுவோம். ஆனால் அதே எறும்பு ஒரு மனசு அளவில் இருந்தால் உசேன் போல்ட்டோட வேகமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் சீத்தையோட வேகமாக ஓடுமா? நம்பர் 4, நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் சுகர்பர் இந்த மாதிரி கிரே கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பார். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் 90% இமேஜஸில் இந்த மாதிரி கிரே கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பார். இந்த மாதிரி எதுக்காக போடுறாருன்னா, இவர் ஒரு தாழ்மையான மனுஷன். இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இவர் தாழ்மையை தான் வெளியே காட்டுறாரு. ஆனால் இந்த கிரே டிஷர்ட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $3000, அதுவே நம்ம நாட்டு பணத்துக்கு 2,20,000. ஆனாலும் இவர்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்க ஒரு மனசு வேணுங்க. நம்பர் 3, நம்ம சாப்பிட்ற நிறைய பிஸ்கெட்ஸில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு. நம்ம இது என்னன்னு நினைப்போம், பிஸ்கெட்ஸ்க்கு டிசைன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஓட்டை போட்டுப்பாங்கன்னு நினைப்போம், ஆனால் அது கிடையாது. இதோட உண்மை என்னன்னா, பிஸ்கெட்டுக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. பிஸ்கெட்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக ரெடி பண்ண தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா, ஓட்டை போடாமல் பிஸ்கெட் பேக் பண்ணால் சென்டரில் இருக்கிற பகுதி ஒழுங்காக வேகாதான். பிஸ்கெட் ஒரு முறை நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா பிஸ்கெட் வாங்குறவங்க இன்னொரு முறை வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம். அதனால பிஸ்கெட் நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓட்டைகளை போட்டு பேக் பண்ணுறாங்க. இதனாலேயே பிஸ்கெட் நல்லா வெந்து சாப்பிட கிறிஸ்பியாக இருக்குது. நம்பர் 2, மிஸ்டர் பீன் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே மிஸ்டர் பீன் தெரியும்.
ஆனால் யாருக்குமே தெரியாத இந்த மிஸ்டர் பீனோட ஃபேக்ட் என்னென்னா, மிஸ்டர் பீன் என்ற பேர் வச்சிருக்கு முன்னாடி மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு வச்சாங்க. இல்லை மிஸ்டர் ஒயிட் செட் ஆகலன்னு சொல்லி மிஸ்டர் காலிஃப்ளவர் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் அதையும் மாற்றி மிஸ்டர் பீன் அப்படின்ற பேர் நல்லா சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி அந்த பேரை வச்சாங்களா. நம்பர் ஒன், சிம் கார்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்போம். சிம் கார்டில் ஏன் இருக்கிற நாலு கார்னரில் வெறும் ஒரே ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக வெட்டியிருப்பாங்கன்னு, இந்த மாதிரி ஏன் வெட்டுறாங்கன்னு சில பேர் ஒரு முறையாவது யோசிச்சிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல சிம் கார்டு வரும்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் வந்துச்சான். ஸோ இதனால் மொபைலில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் இந்த சிம் கார்டை வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. சிம் கார்டில் நாலு கார்னரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சிம் கார்டை எப்படி போடணுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. சிம் கார்டை தப்பாக போட்டால் என்ன நடக்கணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெட்ஒர்க் கிடைக்காது, நோ சிம்னு காட்டும். இதனால் சிம் கார்டு எடுக்கலை சிம் கார்டு எடுக்கலன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வர தொடங்கிட்டு ஒரு கட்டத்தில் இதுவே டெலிகாமுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி சிம் கார்டில் ஒரே ஒரு கார்னரை லைட்டை கட் பண்ணி இறக்க தொடங்கினாங்க. இந்த மாதிரி புது சிம் கார்டு வந்தக்கப்புறம் அதோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம் கார்டு ஸ்லாட்டோட வர தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சிம் கார்டும் லைட்டாக வெட்டியிருக்கும், சிம் கார்டு ஸ்லாட்லேயும் லைட்டாக வெட்டின ஷேப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பார்த்து சிம் கார்டு சரியை போட தான் இந்த மாதிரி சிம் கார்டில் ஒரே ஒரு கார்னரில் மட்டும் வெட்டியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிரஜல் ஸ்பிளட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங், பாய்.